Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about Bharat Gears Limited. In the company, order bonus issue. I will talk about the 24th bonus issue. NSE BAC வந்து லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 shares 100 shares போனஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கோட ரெக்கார்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஏதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து என்ன ரெக்கார்ட் டேட்டு என்னன்னு பார்க்கறது முன்னாடி பாரத் கீர்ஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாரத் கீர்ஸ் பாரத் கீர்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 கோடி இவங்க கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 176 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 115 ஹை பார்த்தீங்கன்னா 190 கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 52 வீக் ஹைக்கு நியர்பை வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஇ தான் கிட்டத்தட்ட 10க்கு கீழே தான் இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான பிஇன்னா சொல்லுவோம் 8.454 இருக்குது புக் வேல்யூ நல்லாயிருக்கு என்ன நெகட்டிவ் பாயிண்ட்னா இவங்க வந்து டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கவே இல்லை அதுதான் மெயினான நெகட்டிவ் பாயிண்ட்டு அது இல்லாமல் ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆர்ஓசியும் ஆர்ஓயும் தான் இருக்குன்னு சொன்னால் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதாவது மோர் தென் 20% இருக்குது ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 24.1% இருக்குது ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 25.5% இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆர்ஓசியும் ஆர்ஓயும் தான் சொல்கிறேன் நான் அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ வந்து இன்னும் 10ல தான் இருக்குது இன்னும் வந்து அவங்க வந்து ஸ்பிட் எதுவும் அறிவிக்கல ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நாளை பின்னா வந்து ஸ்பிட் அறிவிக்கும் போது உங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஷேர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55.3% இருக்குது டெப்ட் ஈக்விட்டி பிலோ 1ல இருக்குது ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 23 ரூபாவில் இருக்குது பிஇஜி பார்த்தீங்கன்னா 0.11 அதாவது 0.11 பார்த்திங்கன்னா அதாவது 1க்கு கீழே இருந்தாலே கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து அண்டர் வேல்யூவில் தான் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் அதுபடி பார்த்தோன்னா ஸ்டாக் வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அண்டர் வேல்யூவில் தான் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்திங்கன்னா 20.5 அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக்கோட பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்டாக்கோட பிஇ எவ்வளோ பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட 8.54 இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்திங்கன்னா 20 ஸோ இது எல்லாமே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஒன்ஸ் வந்து இது 52 வீக் ஹையாக பிரேக் ஆச்சுன்னா இது நல்ல ஒரு 250-300 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ ரெக்கார்ட் டேட் என்னன்னு பார்த்துட்டோன்னா நம்ம எந்த லெவலில் வாங்கலான்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அந்த கம்பெனியோட லெட்டர் என்ன என்ன டேட் ரெக்கார்ட் டேட்னு பார்த்துக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரத் கீர்ஸ் வந்து ஆகஸ்ட் 24 வந்து பிஎஸ்சி என்எஸ்சிக்கு அனுப்பிச்ச லெட்ரு அதாவது அவுட்கம் ஆஃப் தி போர்ட் மீட்டிங் டைரக்டர்ஸ் ஆஃப் பாரத் கீர்ஸ் லிமிடெட் ஹெல்ட் ஆன் வெனஸ்டே இன் ஆகஸ்ட் 24 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் அதாவது அப்ரூவ் தி போனஸ் ஷேர்ஸ் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்பெனி தி கேபிடலேஷன் ரிசோர்ஸ் அது அதாவது 1:2 என்ன என்ன ரேஷியோவில் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 2 ஷேர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு 1 ஷேர் வந்து போனஸாக தர மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே மென்ஷன் அப்ரூவ் த இஷ்யூ ஆஃப் தி போனஸ் ஷேர்ஸ் டு தி மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்பெனி பை தி வே ஆஃப் கேபிடலைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 1:2 இஷ்யூ ஆஃப் 1 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபார் எவ்ரி 2 ஷேர்ஸ் ஹெல்டு பை தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகேங்களா இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா இதை போட்டிருக்காங்க பாருங்கள் ரெக்கார்ட் டேட்டு அதாவது September 13, 2022 வந்து ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் தி போனஸ் போனஸ் ரேஷியோ 1:2 அதாவது 1 ஷேர் வந்து 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் போனஸாக தராங்க September 13, 2022 வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வாங்கின ரெக்கார்ட் டேட் அதுக்கு முன்னாடி அதாவது September 13 முன்னாடி வாங்கினோம் இன்கேஸ் அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டேன்னா ஃப்ரைடேக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் போனஸ் ஓகேங்களா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வேறு டவுனில் இருக்குது ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இன்னொரு 10 ரூபா 10 பாயிண்ட்டு 160 150 அந்த லெவலில் வாங்கினீங்கன்னா கூட ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ